ஆல்ரெடி எலக்ட்ரானிக்ஸ் கிளாஸில் பார்த்தாலும் ரெசிஸ்டன்ஸ் கண்டன்சர் டையோடு வந்தது. சும்மா ஜஸ்ட்டு செக் பண்ணுறது எப்படி மீட்டு அப்படின்ற பார்ப்போம். ஜஸ்ட் ஒவ்வொன்றுக்கு நான் சொன்னேன் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, அதோட யூனிட் என்ன சொன்னேன், ரெசிஸ் ஆர் அதோட யூனிட் என்ன, ஓம்ஸ். அது அதுக்கடுத்து கண்டென்சராக என்ன சொல்லுவோம், கண்டென்சருக்கு கெப்பாசிட்டி, அதோட யூனிட் சொல்லுவோம்ல, மைக்ரோ ஃபாரட், ஃபேரட்டு மைக்ரோ ஃபாரட் அந்த மாதிரி சொல்லுவோம். அதுக்கடுத்து என்ன சொல்லுவோம், டயோடு. டயோடு வந்து ஆம்பியர் கணக்கு சொல்லுவோம், ஆக்சுவலி 1 ஆம்பியர், 0.5 ஆம்பியர், 1 ஆம்பியர், 2 ஆம்பியர் அந்த மாதிரி. அது டயோடோட சைஸுக்கு தகுந்தாப்பில் இருக்கும். அதுக்கடுத்து நம்ம நார்மலாக பார்த்தா வோல்டேஜ், வோல்டேஜ் கரண்ட்டு அந்த மாதிரி சொல்லுவோம்ல. இது ட்ரான்ஸ் ஓம்ஸ் தான், ஓம்ஸ் தான் செக் பண்ணுறது ட்ரான்ஸ் ஓம்ஸ் தான். ஃபேரட்டுன்றது நம்ம நார்மலாக தான் சொல்லலாம், அது நீங்கள் ஓம்ஸ் தான் செக் பண்ணுவோம். ஓம்ஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு டிக்ரீஸ் ஆகும். அது என்னன்னா சார்ஜிங் டிஸ்சார்ஜிங். இப்போ கண்டென்சரோட மெயின் பர்பஸ் என்ன, உங்களுக்கு சார்ஜ் ஏறணும், சார்ஜ் ஏறணும், டிஸ்சார்ஜ் ஆகணும். அதான் இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்பத்தில் ஒவ்வொன்றுக்கும் இண்டிவிஜுவல் மீட்டர் இருந்துச்சு. இப்போ ரிசி ஓம்ஸ்னா ஓம் மீட் ஓம் அம்மீட்டர் கேள்விப்பட்டிருக்கலாம், அம்மி அம்மீட்டர்னு இருக்கும், அதுக்கடுத்து வோல்ட் மீட்டர் மீட்டர் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இண்டிவிஜுவல் தனித்தனி மீட்டர் இருந்துச்சு. அப்படின்றப்ப ஒவ்வொரு டிவைஸை செக் பண்ணும் போதும் நீ அந்த ஒவ்வொரு மீட்டரை தேடணும். அது மாதிரி இருக்கிறத சரி பண்ணி தான் இப்போ மல்டி மீட்டர். ஆக்சுவலாக மல்டின்னா என்னென்னா பல இது எல்லாத்தையும். இப்போ முத அதாவது ஏசிக்கு தனியாக மீட்டர் இருக்கும், டிசி இப்போ ஏசி ஓல்டேஜ் செக் பண்ணால் அதுக்கு ஒரு மீட்டர் இருக்கும், டிசி ஓல்டேஜ் டிசி ஒரு ஆம்பியர் செக் பண்ண ஒரு மீட்டர் இருக்கும், ஓம் செக் பண்ண ஒரு மீட்டர் இருக்கும். இது எல்லாத்தையும் கலந்து ஒரே மீட்டராக போட்டது தான் அந்த மல்டி மீட்டர். ஆக்சுவலாக மல்டினா பல அதை ஒரே டிவைஸில் செக் பண்ணிக்கலாம். இப்போ லேட்டஸ்ட்டாக இது 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 ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அனலாக் டெக்னாலஜினு சொல்லுவோம். முள் இருக்கும் பார்த்தீங்கன்னா, பழைய மீட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய முள் இருக்கும், முள் போகும். அதில் மேலே பார்த்தீங்கன்னா ரீடிங்ஸ் இருக்கும். இப்போ அதில் 1/1 இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ஓம்ஸ், அதுக்கடுத்து வோல்டேஜ், அதுக்கடுத்து வந்து ஆம்பியர், அந்த மாதிரி 1/1 இருக்கும். அதை நம்ம கால்குலேஷன் பண்ணுறது. அடுத்து அட்வான்ஸ் டெக்னாலஜியில் அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ நீங்கள் என்னென்னா இனிஷியலாக மல்டிமீட்டர் பார்த்து நல்லா தெரிஞ்சால் அது ஈஸியாக பார்க்குறது இருக்கும், புதுசாக பார்க்குறவங்களுக்கு அது கன்ஃபியூஷனாக இருக்கும். பட் அதுக்கடுத்து வந்து இப்போ டிஜிட்டல், இது டிஜிட்டல் மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரீடிங்ஸ் வந்து கவுண்டிங்கில் இருக்கும். அப்படின்றப்ப வேல்யூவில் ஈஸியாக அவங்க தெரிஞ்சுக்கலாம். அதேமாதிரி ஆரம்பத்தில் இந்த இப்போ நான் இதை காட்டுற மீட்ரு, இப்போ லேட்டஸ்ட் மீட்ரு, இதுக்கு முழுக்க எப்படி இருக்குன்னா இதுக்கு தனித்தனி இருக்கும். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஒன்று இருக்கும், அதுக்கடுத்து ஓம்ஸு, அதுக்கடுத்து வோல்ட்டு, அதுக்கடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் நீ எடுத்து இதை வந்து இன்சர்ட் பண்ணணும். ஆக்சுவலாக நெகட்டிவ் அப்படின்றது காமனாக இருக்கும், பாசிட்டிவ்ன்றது ஒவ்வொரு இடத்துலையும் எடுத்து எடுத்து சொருகிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல பின்னில் சொருகிட்டு வோல்ட் ஏசி வோல்டேஜாக ஏசி வரிசையாக இருக்கும் 1/1. இப்போ இதில் இருக்கு பார்த்தீங்கன்னா அதில் செலக்ட் இருக்கல 2, 20, 50 அப்படின்னா அந்தந்த பின்னில் நீங்கள் சொருகிட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து தான் இப்போ இது செலக்டர் டெக்னாலஜி. இப்போ இது பார்த்தீங்கன்னா காமனாக வந்து வோல்டேஜ் ஆம்பியருக்குள்ள இருக்குல்ல பார்த்தீங்கன்னா, வோல்டேஜ் ஆம்பியரு ஓம்ஸுக்கு ஒரே இது. இது வந்து ஆம்பியருக்கு மட்டும் தனியாக செக் பண்ணுற மாதிரி ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க. இது வந்து கிரவுண்ட் வந்து காமன். இது மல்டிமீட்டரில் பொறுத்தனால என்னென்ன செக் பண்ணிக்கலாம் அப்படின்றது ஜஸ்ட் இதுலேயே இந்த சிம்பிள் ஆல்ரெடி ஒன்று சிம்பிள் இல்லாமல் சொல்லி தந்துருக்கல, என்ன மாதிரி சிம்பிள்ஸ் இருக்கும் உனக்கு சிம்பிள் சொல்லியிருக்கல, சிம்பிளை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இப்போ நார்மலாக ஃபஸ்ட்டு இங்கே ரைட்லேருந்து வருவோம், இது என்ன போட்டு இது என்ன சிம்பிள், வோல்டேஜில் என்ன வோல்டேஜ், அது எடுத்தவொடனே சிம்பிள் போட்டிருப்பீங்க. ஏசி ஏசி வோல்டேஜ்னா அப்படி கூடி குறையும், ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டு டைரக்டுக்கு கோடு மாதிரி அது எழுதி போட்டுருக்கீங்களா பாருங்கள். முதல் ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே இருக்கு மாதிரி சிம்பிள் போட்டுருக்கோம். ம், இதுனா டிசினா நேராக இருக்கும், அவ்வளோதான். இது அதோட சிம்பிள். இப்போ ஃபஸ்ட்டு ஏசி, ஏசி வோல்டேஜ் சரியா, ஏசி வோல்டேஜ் இது பார்த்தீங்கன்னா என்ன மேக்ஸிமம் இருக்குது, மேக்ஸிமம் அந்த மீட்டர் பொறுத்தனால 600 வோல்டேஜாக செக் பண்ண முடியும். ஏன்னா ஏசி வோல்டேஜ் இன்னும் கூடலாம் இருக்குது, பட் ஆனால் அதுக்கு மேலே போனால் அட்வான்ஸு மீட்ரு ஏசி வோல்டேஜ் அது ஒரு சில இடங்களில் மட்டும் தான் இருக்கும். ஆக்சுவலாக மேக்ஸிமம் 600 வோல்ட்டு. இப்போ நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுறவங்க எவ்வளோ சொல்லியிருக்கேன், 220 to 250 அவ்வளோதான். 230 வோல்ட்டு தான் காமன், 230 வோல்ட் ஜென்ரலாக வர வோல்ட்டு. இப்போ 230 வோல்ட் செக் பண்ணோன்னா எங்கே வைக்கணும், 600 தான் வைக்கணும். ஏன்னா அது கீழே இருக்கிறது 200 தான் இருக்குது. அதே மல்டிமீட்டரை யூஸ் பண்ணுறப்ப எந்த வித காரணத்துக்காக வந்து நீங்கள் ஏசி வோல்டேஜ் செக் பண்ணுற மட்டும் 1-2 தடவை திருப்பி திருப்பி ரீசெக் பண்ணிக்கணும். சரி, அதான் ஏசியில் இருக்கா ஏசியில் இருக்கா அப்படின்ற மட்டும். ஏன்னா மற்றதெல்லாம் நீங்கள் ஒரு கண்டென்சர் செக் பண்ணும்போதோ டயோடு செக் பண்ணும்போதோ ஏதாச்சும் மாற்றி கீற்றி வச்சிங்கன்னா எந்த வேரியேஷன்ஸ் இருக்காது, மீட்டர் ஒன்றும் ஃபால்ட் வராது. பட் ஒரு ஏசி வோல்டேஜை செக் பண்ணுறப்ப இந்த மீட்டரில் இந்த ஏசியை தவிர வேறு எதில் வச்சிங்கனாலும் இமீடியட்டாக மீட்ரு பான் ஆயிரும், பான் ஆயிரும், அடுத்து டோட்டலி யூஸ் ஆகாது. அதனால் நீங்கள் ஒரு ஏசி வோல்டேஜ் செக் பண்ண போகிறீங்களா, மீட்ரு நம்ம கரெக்டாக ஏசி வோல்டெலாம் வச்சுருக்கோமா, நம்ம வர்ற இடத்துல கூட கூட இப்போ ஒரு சில இடங்களில் 600 வோல்ட்டு கூடலாம் இருக்குது, அந்த மாதிரி வர இடங்களில் போய் 600 வச்சிங்கன்னா டப்புன்னு அதுவும் போயிடும். அப்படின்றப்ப நம்ம அந்த என்ன வோல்டேஜ் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோன்றத 1-2 தடவை செக் பண்ணிட்டு வைக்கணும். இது ஏசி வோல்டேஜில் 600, 200 தான் இருக்குது சரியா. அதுக்கடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வோல்டேஜ் நார்மலாக அந்த பிளக் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இங்கே டைரெக்டாக வர்றது ஏசி.
இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இப்போ இந்த ஏசியை வந்து டேரெக்டாக நம்ம யூஸ் பண்ணுவோம், இந்த ஏசியில் யூஸ் பண்ணுற டிவைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் இருக்குல்ல, ஃபேனு பழைய குண்டு பல்பு இருக்குது பார்த்தீங்களா, பழைய குண்டு பல்பு பெருசுன்னா பழைய பல்பு, இப்போ இருக்க பல்பு, இப்போ இருக்க பல்புலாம் டிசி பல்பு தான், ஏன்னா உள்ள சின்ன சர்க்கியூட் போட்டு அதை வந்து டிசியாக மஞ்சள் கலர் பல்பு, பழைய பல்பு இருக்குல்ல அதான், அது ஏசி பல்பு ப்ளஸ் நம்ம ஒரு ஏசி டியூப்லைட்டு இதெல்லாம் வந்து ஏசியில் யூஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம யூஸ் பண்ணல கம்ப்யூட்டரு, கம்ப்யூட்டரு லேப்டாப்பு எல்இடி டிவி இது எல்லாமே டிசியில் ஒர்க் பண்ணுறது, அதுதான் அதாவது எலக்ட்ரிக்கல் டிவைஸ், எலக்ட்ரானிக் டிவைஸ்ன்னு சொல்லுவோம், இதெல்லாம் எலக்ட்ரிக்கல் டிவைஸு நம்ம யூஸ் பண்ணாலும் எலக்ட்ரானிக் டிவைஸு, அது எலக்ட்ரானிக்னால் என்னென்னா டிசியில் ஒர்க் பண்ணும், எலக்ட்ரிக்கல்னால் ஏசியில் ஒர்க் பண்ணும். வீட்டில் இருக்க எலக்ட்ரிக்கல் டிவைஸ் என்னான்னு சொல்லி பார்ப்போம், இப்போ ஃபேனு லைட்டு அது இல்லாமல் இது ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின், வாஷிங் மிஷின் மிக்ஸி கிரைண்டர் அதான் சொன்னேன், மிக்ஸி இப்போ அதான் அதெல்லாம் என்ன மோட்டார் சம்மந்தமானது இருக்குதுயா, இப்போ 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 அடுத்தடுத்த அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்துருச்சு, டிசிலேயும் மோட்டர் வந்துடும், பட் டிசியோட மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்ப்ரஷன் ஜாஸ்தி இருக்காது, அந்த ரொட்டேஷன் ஆர்பிஎம் இருக்குது, ஆர்பிஎம் வந்து ஒரு ஃபோர்ஸாக இருக்காது, அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் நம்ம அந்த ஏசி எல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, டிசியில் வர மோட்டர் வந்து அந்த ரொட்டேஷன் ஆர்பிஎம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குனால தான் என்ன வரைக்கும் ஏசி மோட்டர், மிக்ஸியில் யூஸ் பண்ணுற மோட்டர்லாம் ஏசி மோட்டர் தான். இப்போ இதில் கூட கம்ப்ரஸர் கூட டிசி கம்ப்ரஸர் வந்துருச்சு, ஏசி இருக்குல்ல ஏசியில் இப்போ இன்வெர்ட்ரி ஏசின்னு ஒன்று சொல்ல முடியல, இன்வெர்ட்ரி ஏசியில் வந்து கம்ப்ரஸர், ஆமாம் ப்ரோபல் ஏசி அந்த டிசி கம்ப்ரஸர் மாதிரி சொல்லுவாங்க, உள்ள இப்போ பின்னாடி வர மோட்ரு கரண்ட்டு கரண்ட்டு கன்சியூம் கம்மியாக வருது அப்புடின்னா அது எல்லாமே டீசலில் ஒர்க் பண்ணுதுன்னு அர்த்தம். நார்மலாக நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற டிவிக்கு வந்து கரண்ட்டு கூட வருமா, இப்போ யூஸ் பண்ணுற டிவிக்கு எல்இடி டிவிக்கெல்லாம் கம்மியாக வரும், இதே பழைய சிஆர்டி டிவி பெருசாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கெலாம் வந்து கொஞ்சம் கூட வரும், அதான் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் டிவைஸ் அதான் அந்த கிளாஸ் எடுத்துகிட்டேன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ இது ஏசி இருக்குல்ல, ஏசியில் 200 600 இருக்குது, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மியூ அப்படி இருக்குல்ல, இது வந்து ஜஸ்ட் ஒரு ஆம்பியருக்காக மட்டும்தான், சரியா ஆம்பியருக்கு இங்கே போட்டு ஏனு போட்டிருக்கா சிம்பிள் போட்டிருக்கா, ஆம்பியரோடது 1 2 3 4 இது 4 வந்து ஆம்பியர், ஆம்பியர் எப்படி செக் பண்ணுறது கடைசியாக வர்றேன், அதுக்கப்புறம் அது கீழே என்ன இருக்குது பிஎன்பி என்பிஎன் பிஎன்பி என்பிஎன்றது இதில் சொல்லுவோம், டிரான்சிஸ்டர் என்பிஎன் டிரான்சிஸ்டர் பிஎன்பி டிரான்சிஸ்டர் பிஎன்பி டிரான்சிஸ்டர் சொல்லுவோம், இது என்னென்னா டிரான்ஸில் வச்சு இந்த இங்கே இருக்குல்ல இந்த மாதிரி பின்ஸில் இன்சர்ட் பண்ணால் அது பிஎன்பி என்பிஎன்ன்ற சொல்லுவோம், பீப்ஸ் வந்து வர்றது, அதுக்கடுத்து வந்தீங்கன்னா இது நார்மல் ஓம்ஸ், இப்போ நீங்கள் நம்ம செக் பண்ணல கண்டினியூட்டி செக் பண்ணுறது, மீட்ரு இது ஏதாவது வயர்ஸ் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த இது. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இது எல்லாமே என்ன என்ன போட்டிருக்குன்னு பார்த்துங்க, என்ன போட்டிருக்கு 200 அதுக்கடுத்து 2K 20K 200 இது என்ன சிம்பிள் போட்டிருக்குது, ஓம்ஸ், ஓம்ஸ் எல்லாமே நம்ம ரெசிஸ்டன்ஸ், வேறு ரெசிஸ்டன்ஸை செக் பண்ணுறப்ப எல்லாமே இந்த ஓம்ஸில் தான், லோ வேல்யூ அப்படின்னா அந்த 200 செக் பண்ணோம், ஒரு 10 ஓம்ஸு 100 ஓம்ஸ் அந்த மாதிரி 200 செக் பண்ணோம், கேல போயிருச்சு அப்படின்னா 1K 1000 ஓம்ஸுக்கு மேலே அதாவது 200 ஓம்ஸுக்கு மேலே போயிருச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக 2K வச்சு செக் பண்ணோம், 2K மேலே போயிருச்சுன்னா இந்த 20K வச்சு செக் பண்ணோம். பட் இது என்னென்னா ஜஸ்ட் நீங்கள் வச்சு பார்க்குறப்ப வேல்யூ ஒன்று ஏராக காமிச்சு இல்லை கூட காமிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வேல்யூவை கூட்டிகிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம், இல்லை நார்மல் டயோடு எது டயோடு இங்கே செக் பண்ணுவோம், இங்கே இருக்குல்ல இதில் தான் எல்லாமே வந்து ப்ளஸ் மைனஸு இந்த இது 2K வச்சு செக் பண்ணலாம், பட் ஆனால் இதில் வச்சு தான் நீங்கள் அது ப்ளஸ் மைனஸ் ஒன் சைடு வைக்கிறப்ப கண்டினியூட்டி காமிக்கும், ட்ரான்சிஸ்டர் இதில் தான் வைக்க மாட்டேன், இல்லை இல்லை ட்ரான்சிஸ்டர் இதெல்லாம் வச்சு பண்ணுவோம், இது இது எதுக்காகனா இந்த இந்த பின்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது ஒரு சில மீட்டரில் மட்டும் இருக்கும், அதாவது நம்ம ட்ரான்சிஸ்டர் சொன்னேன் பார்த்தீங்களா பேஸு கலெக்டர் எமிட்ரு அந்த பேஸு கலெக்டர் அதாவது என்பிஎன்பிஎன்பியோட வேரியேஷன் என்னென்னா இப்போ 3 பின் இருக்குல்ல பேஸு கலெக்டர் எமிட்ருன்னு வரும், சிலதில் வந்து எமிட்ரு கலெக்டர் பேஸ்னு வரும், அந்த பின்ஸ் ஒரு மாறி வர்றப்ப எதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியாது, அப்படின்றப்ப இங்கே நீங்கள் இன்சர்ட் பண்ணி கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணுறக்காக கொடுத்துக்கணும். அதுக்கடுத்து ஓம்ஸு, இதுக்கடுத்து வோல்ட்டு, இது வந்து டிசி வோல்டேஜ் நம்ம உள்ள கம்ப்யூட்டருக்குள்ளே செக் பண்ணுறது டிவிக்குள்ளே எல்லாமே செக் பண்ணுறது இந்த டிசி வோல்ட்லாம் செக் பண்ணுவோம், நம்ம அதிகமாக நீ பார்த்துருப்பீங்களா இந்த வோல்டேஜ்லாம் அதிகமாக செக் பண்ணுவேன், நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது டிசி வோல்ட்டும் இந்த கண்டினியூட்டி தான், ஏசி வோல்டேஜ் மேக்ஸிமம் செக் பண்ண மாட்டோம், ஏசி வோல்டேஜ் செக் பண்ணுறப்பையும் ரொம்ப ரொம்ப சேஃபாக ஹேண்டில் பண்ணணும், டிசி 600 வரைக்கும் கொடுத்துருவாங்க, ஆமாம் டிசி 600 வரைக்கும் இருக்குது, 600 இருக்குது நம்ம இதுலலாம் வருமா, பெரிய இந்த நார்மலாக இன்வெ இந்த போர்டு இருக்குல்ல இப்போ பேக் லைட் இருக்குல்ல, பேக் லைட் 150 200 இருக்குல்ல, இப்போ நீங்கள் வந்து மேக்ஸிமம் 32 இன்ச் வரைக்கும் தானே, 32 எவ்வளோ வருது, 60 வோல்ட் 70 வோல்ட் வருதா, இதே 50 இன்ச்சில் வந்து 5 வருஷம் 6 வருஷம் இருக்கும் எவ்வளோ வரும், அப்போ வருஷம் கூட இருக்கப்போ ஆட்டோமேட்டிக் வோல்டேஜ் கூட வரும்ல, ஒரு 50 இப்போ 5 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கல, ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு 50 வோல்ட்னா 250 வோல்ட்டு 300 வோல்ட் அந்த மாதிரி
நிறைய இடங்கள் இருக்குது நம்ம செக் பண்ண, நம்ம டிவின்னு மட்டும் இல்லை நிறைய இடங்களில் வந்து அந்த வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் அதில் வோல்டேஜ் வந்து ஒரு லைட்டுக்கு 4-6 இந்த மாதிரி தான் இருக்கும். 3 வோல்ட்டு 6 வோல்ட்டு 3-6 ரேர் தான். 4 இருக்காது சார்? 4.5 வேணா இருக்கும், 4 இருக்காது. 3-6 அதாவது அது இது எல்லாமே இந்த 0.5 சொல்லுவோம், 1.5 3 4.5 6 அதுக்கடி 7.5 அந்த மாதிரி இருக்கும். ஓம்ஸில் எப்படி ஓம், இப்போ நம்ம ஓம்ஸ் சொல்கிறோம்ல, ஓம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 10 ஓம்ஸு அதுக்கடுத்து 20 ஓம்ஸு 40 43 அந்த மாதிரி 47 அந்த மாதிரி ஒரு சில இது இருக்கும். நம்ம கம்ப்யூட்டரில் அதே மாதிரி இந்த பிட்ஸ் சொல்லுவோம்ல, 8 அந்த 88 தான் இருக்குது. இப்போ நாம அந்த 8 பேஸ் பண்ணி தான் நீங்கள் இருக்க, நம்ம யூஸ் பண்ணுற ரேமு ப்ராசஸரு ஹார்ட் டிஸ்க்கு எவ்ரி திங் வந்து அந்த 8 பேஸ் பண்ணி தான் இருக்குது. 8, 16, 32, 64, 128, 256, 512, 1024 அதாவது 1 GB 1 GB அப்படின்றது 1024 MB. அது சேம் இதே தான் நம்ம ஸ்டோரேஜும், ஒரு ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோரேஜ் அப்படின்னா ஒரு 500 GBன்னு வச்சுக்கோங்க, 500 GB நம்ம மொட்டையாக வச்சுருவோம். ஆனால் 500 GB வந்து 500 GB இருக்காது. நீ அதை கரெக்டாக உள்ள வேல்யூ பார்த்தீங்கன்னா 496 GB அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம வெளியில் வந்து ஒரு ரவுண்ட் ஃபிகராக போடுறது அப்படின்றதுக்காக வந்து சொல்லியிருக்கோம். இதில் நாங்கள் அந்த ஆரம்ப காலத்தில் நாங்கள் ஒரு 10 MBக்குலாம் சண்டை போட்டிருக்கோம். போயிட்டு வந்து 630 MBன்னு ஹார்ட் டிஸ்கில் போட்டிருக்கோம். சார் என்ன உள்ள 620 தான் காமிக்குது, அது சும்மா டிஃபால்ட்டாக ஒரு வர்றதுக்காக போட்டிருக்காங்க, ஒரு ரவுண்ட் ஃபிகராக வர்றதுக்காக. பட் ஆனால் நம்ம 1024 1024 அப்படின்றப்ப நீ 630 MBன்னு வச்சிங்களேன், ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். அந்த ஒரு 10-20 வரைக்கும் வந்து கம்மியாகிடும் வேல்யூ. அதனால் எல்லாமே அந்த 8 பேஸ் பண்ணி தான் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற ரேமு ஹார்ட் டிஸ்க்கு ப்ராசருமே அந்த ப்ராசரோட இதெல்லாம் பார்த்துருங்களா, ஸ்பீடு ஒரு 2.5, 2.53 அந்த மாதிரி ஒரு அந்த ஒரு ரவுண்ட் ஃபிகராக மேக்ஸிமம் இருக்காது. 3.2, 3.0 to 3.4 அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த 2 GHz இதெல்லாம் பழைய நம்ம இந்த பென்டிஎம் ஃபோரோட நின்றோம். இந்த 2.4லாம் இப்போ வரலாமே 2.03, 2.53 அந்த மாதிரி கொஞ்சம் வேல்யூஸ் வேறு. அதான் அதுக்கான காரணம்லாம் இந்த இந்த பிட்ஸ் வேல்யூ தான், பிட்ஸ் வேல்யூ பேஸ் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு ப்ராப்பராக போடணும் அப்படின்றது. இதுக்கடுத்து இப்போ நார்மலாக இது வந்து இது நீங்கள் செக் பண்ணுறது ஒரு ரெண்டு இன்னொரு ரெண்டு செக் பண்ணுவீங்க. இந்த ஆம்பியர் செக் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்த ஆம்பியரை பொறுத்தவரை என்னென்னா லோட் ஒரு இதில் இருக்க, லோடு எடுக்கிறப்ப தான் அந்த ஆம்பியரை செக் பண்ண முடியும். சும்மா இப்போ மற்றெல்லாம் நார்மலாக இருக்க வெளில எடுத்து செக் பண்ணிடுவீங்களா, வோல்டேஜ்னால் வோல்டேஜ் ஆன் பண்ணி வோல்டேஜ் வருதா இல்லை செக் பண்ணுவேன். ஆம்பியரை பொறுத்தவரை ஒரு கன்சியூம், இப்போ ஒரு லைட் எரியுதுன்னா அந்த லைட் எவ்வளோ ஆம்பியர் எடுக்குது அப்படின்னா செக் பண்ணுவோம். அதை எப்படி செக் பண்ணும் அப்படின்னா ஜஸ்ட் போடணும், ஒரு ஒரு பல்பு படம் போடணும். சும்மா ஒரு பல்பு, ஏதாவது ஒரு பல்ப் நீங்கள் இந்த காயில் மாதிரி போடுங்க, அவ்வளோ சுற்றுங்க முடியும் அவ்வளோதான். இப்போ இந்த பல்புக்கு வோல்டேஜ் கொடுங்க, அப்படி இந்த பல்ப் ஏரியா என்ன என்ன பண்ணுவோம், ஒரு ஒரு ஏசியோ டிசியோ போகும்ல, ரெண்டு பக்கம் வோல்டேஜ் கொடுங்க. இப்போ டிசினா ப்ளஸ் மைனஸ் கொடுங்க, ப்ளஸ்ஸு மைனஸ் கொடுங்க. இந்த மைனஸ் இப்போ இது என்ன செக் பண்ணுவோம் அப்படின்னா, இதே இதை இதை செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்னா திருப்பி இங்கே இதே படம் போடுங்க. இது கேப் மட்டும் விட்டு இங்கே கேப் விட்ருங்க சரியா, இது இது ப்ளஸ்ஸு போகுது, இங்கே தான் இங்கே ப்ளஸ் போட்டுருங்க, இங்கே இங்கே ஒரு ப்ளஸ் இங்கே இங்கே ப்ளஸ் போடுங்க. இப்போ இது பண்ணுவோம், இப்போ லோடு இப்போ அங்கிட்ட லோடு கொடுத்துருங்க, அது இங்கே வரைக்கும் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ என்னென்னா இந்த மீட்டரோட ப்ரோப் இருக்குல்ல, இந்த ப்ரோப்பை இது ரெண்டுக்கு நடுவில் கொடுத்தோன்னா இந்த லைட்டு வந்து இந்த மீட்டர் வழியாக எரியும். ஆக்சுவலாக மீட்டர் வழியாக போகிறப்ப தான் எவ்வளோ ஆம்பியர் எடுக்குது. இப்போ ஒரு 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 பேட்டரி இருக்கீங்க, பேட்டரியிலேருந்து ஒரு லைட் எரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, லைட் வந்து டியூரேஷன் தெரியும் தெரியுமா, நார்மல் பேக்கப் சொல்கிறோம்ல, ஒரு யூபிஎஸ்ஸோ இன்வெர்ட்டரோ பேட்டரியில் ஓடுதுனாமல் எவ்வளோ நேரம் எடுக்குன்றது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா இந்த ஆம்பியர் வச்சு தான். இப்போ ஒரு இந்த லைட் இருக்குன்னா ஒரு பேட்டரியோட ஆம்பியர் சொல்லுவோம்ல, பேட்டரினா ஒரு நார்மலாக ஒரு 10 ஆம்ப் பேட்டரின்னு வச்சுக்கோங்களேன், 10 ஆம்பியர் பேட்டரி அப்படின்னா இப்போ இந்த லைட் எரியறதுக்கு ஜஸ்ட் இப்போ இன்சிலாக எரியறதுக்கு ஒரு 1 ஆம்பியர் எடுக்குன்னு வச்சுக்கோங்களேன், 1 ஆம்பியர் எடுக்குன்னா இந்த 10 ஆம்பியரில் வந்து 10 நிமிஷம் அந்த 1 நிமிஷம் கணக்கு பண்ண 10 நிமிஷம் வரைக்கும் அந்த 10 ஆம்பியர் யூஸ் பண்ணி எரியும். அதுக்கு மேலே என்னன்னா பேட்டரியில் அந்த கன்ஃபியூ குறைஞ்சிரும், ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அதுக்கடுத்து நீங்கள் அதை சார்ஜ் பண்ணணும். அப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து எவ்வளோ இப்போ லைட்டுன்னு இல்லை, ஒரு மோட்ரு கொடுக்குறீங்க கரண்ட்டு, மோட்ரு எவ்வளோ ஆம்பியர் எடுக்குது, அது எவ்வளோ டியூரேஷன், இந்த ஒரு கரண்ட் கொடுத்து 2500 mA. ஆமாம், அந்த ஆம்பியர் ஆம்பியர் சொல்லலாம், அந்த ஆம்பியர் வந்து இதை பேஸ் பண்ணி தான், அந்த லோடை பேஸ் பண்ணி தான் அதை செக் பண்ணுறது. இந்த மாதிரி கொடுத்துட்டு இதோட பாசிட்டிவ் இருக்குல்ல, பாசிட்டிவில் இங்கே ஒரு ப்ரோப்பு இந்த இருக்குல்ல, இந்த ரெண்டு இடத்துல இங்கே இங்கே ஒரு ப்ரோப் வைக்கணும். அதாவது ஃபஸ்ட் லைட் எரியாது, இப்போ நீங்கள் போட்டு கொடுத்துட்டீங்கன்னு வச்சிக்கல, இப்போ வச்சுருவீங்க 10 ஆம்பியர் போட்டுருவீங்க, சாரி இங்கே வச்சுட்டு
இங்கே வச்சுருங்கள ஒரு லைட் இங்கே இருக்கணும், பேட்டரி இங்கே இருக்கணும், இந்த இடத்துல மட்டும் கேப் இருக்கணும், வேறு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு, அதாவது ப்ளஸ் வேறு ரெண்டாக கட் பண்ணிடணும், கட் பண்ணிவிட்ட வேரில் ஒரு வயர் அங்கே இருக்கணும், இன்னொரு வயர் இங்கே இருக்கணும். இப்போ இதில் வைக்கிறப்ப லைட் எரியும், இல்லை பல்புக்கு போகிற பல்ப் பல்பில் ஒன்று இருக்கணும். நீங்கள் இப்படி வைக்கிறப்ப தான் லைட்டு எரியணும். லைட் எரியிறப்ப பிளாக் நெகட்டிவ் பாசிட்டிவ் இது இது வைக்கிறது எப்படினா இது சீரியஸ் தான் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக என்னென்னா அந்த பல்பு வந்து இந்த மீட்ரு வழியாக எரிய போகுது அப்படின்ற அப்போ தான் உங்களுக்கு எவ்வளோ கரண்ட் கன்சியூம் எடுக்குது அப்படின்றது தெரியும். அப்போ தான் நீ ஆம்பியர் ஒரு ஒரு ப்ராடக்ட்டு ஒரு ஆம்பியர் எடுக்குது அப்படின்றத வந்து செக் பண்ணணும். ரொம்ப வந்து மதர் போல ஒரு சில இடத்துல ப்ராப்ளம் பண்ணா இப்போ ஒரு ஐசியே ப்ராப்ளம் வச்சுக்குவேன், நான் சொன்ன ஐசி போச்சா இல்லையான்னு செக் பண்ணுறது கூட இந்த ஆம்பியரை செக் பண்ணலாம். நார்மலாக ஒரு ஒர்க்கிங் ஐசியில் போயிட்டு லோடு இருக்குல்ல வோல்டேஜை கொடுக்குறதுக்கு முன்னுக்கா அது வழியாக கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், இங்கே வந்து ஒரு 10 ஆம்பியர் எடுக்குங்கன்னு வச்சுங்க, ஃபால்ட்டான ஐசியில் போய் கொடுத்தீங்க அப்படின்னா 15 ஆம்பியர் எடுக்கும். அப்போ வந்து கரண்ட்டு கூட அடிச்சினாலே இல்லை ஐசியை சுத்தமாக ஒர்க் பண்ணலைனா ஆம்பியர் எடுக்காது. இப்போ சர்க்கியூட் க்ளோஸ் ஆச்சுன்னா தானே ஆம்பியர் எடுக்கும். அப்படின்றப்ப நீ அந்த மாதிரி கூட செக் பண்ண இது மேக்ஸிமம் ஆம்பியர் பேர் யார் சொல்கிறேன். ஓ நீ டெக்னிக்கலாக வந்து எல்லா வோல்டேஜும் தெரியும், இப்போ ஒரு ஒரு மதர் போர்டில் இந்த இடத்துல வோல்டேஜ் தெரியும், ஒரு வோல்டேஜ் இருக்குது, நல்ல ஒரு ஒர்க்கிங் மதர் போர்டை செக் பண்ணிட்டு ஒரு ஃபால்ட் மதர் போர்டை பக்கத்தில் செக் பண்ணிங்கன்னா அந்த வேரியேஷன் தெரியும். அதில் மதர் போர்டில் வோல்டேஜ் கொடுக்க மாட்டேங்க கொடுத்துருக்காங்க, எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நீ அதுக்கு தான் கலர் கோடிங் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நான் இது இன்னும் எஸ்எம்எஸ் பார்க்கல, நீ எஸ்எம்எஸ் பார்த்தமா எஸ்எம்எஸ் தனியாக பார்க்குறப்ப ஒன்று அந்த கலர் இருக்குல்ல அதை வச்சு தான் வோல்டேஜ் எஸ்எம்எஸில் மொத்தமாக ஒரு 5 கலர் இருக்கும், 5 கலரில் 5 வோல்டேஜ். ஆக்சுவலாக 5 வோல்ட்டு 3.3 வோல்ட்டு 3.3 12 வோல்ட்டு இந்த 3 வோல்ட்டு தான். அந்த ஒரு சில கலரில் மட்டும் -12 வச்சிடும், -12 வரும், -5 வரும், அவ்வளோதான். 15 இருக்காது எஸ்எம்எஸ் பொறுத்தவரை 3 வோல்ட்டு தான். இந்த போர்டுக்கு வரதெல்லாம் மேக்ஸிமம் 3.3 தான் வருமா? இந்த டிகான் போர்டு வரது ஆ போர்டுக்கு வரலாம் 3.3 5 வரும், அதிகமாக 3.3 வோல்ட் வரும். அது மற்றபடி வோல்டேஜ் 1-2 இந்த மாதிரி அதெல்லாம் வந்து ரேமுக்கு பார்த்தீங்களா, ரேம் ஸ்லாட்டில் ஆல்ரெடி பார்த்தீங்களா 1.5 1.3. ஆமாம் அந்த மாதிரி ஒரு சில இடங்களில் மட்டும் வரும், போர்டுலலாம் அந்த மாதிரி வராது. ஆ போர்டில் வராது, போர்டில் காமனாக வந்து 3.3 5 வோல்ட். அதாவது நீங்கள் பவர் சப்ளை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காமனு தான், 12 வோல்ட் வரும், 5 வோல்ட் வரும், 3.3 வரும். இதான் வந்து ஒரு 99% வரும், ஏதாவது ஒரு சில போர்டில் மட்டும்தான் இதோட கம்மியாக வரும். VGA1 VGA2 போட்டிருக்காங்களே டீகான் போர்டு இதெல்லாம் அந்த வோல்டேஜ் கம்மியாக வரதெல்லாம் அந்த ஐசியில் ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. நீங்கள் இங்கே இங்கே 3.3 வோல்ட்டு போகணும் ஒரு ஐசியில் கொடுத்து அந்த ஐசிலேருந்து அவுட்புட் வரது 0.1 0.2 அந்த வோல்டேஜில் அந்த ஐசியில் ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. ஐசிலேருந்து கொண்டு போவாங்க மீட்டரில் வேறு எந்த டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க சொல்லுவோம். இப்போ இந்த 200 போட்டிருக்கல சார், 200 மெக் அது மெக்கு 200 மெக் இது பூரா ரெசிஸ்டரில் ரெசிஸ்டரோட வேல்யூ. இப்போ வோல்டேஜ் வந்து 2 இருந்துருக்கு. ஆமாம் 20 200 600 2 20 200 600 டிசி வோல்டேஜ், ஏசி வோல்டேஜ் 2 மட்டும் தான், 200 600 மட்டும் தான். ஆம்பியர் ஃபர்ஸ்ட் அந்த எம்ங்கிறது மேகா சார், இது மெக் மெக் ஓம்ஸ் மெகா ஓம்ஸ் மெகா ஓம்ஸ் கிலோ ஓம்ஸ் மெகா ஓம்ஸ் சொல்லுவோம்ல. அப்ப டிரான்சிஸ்டர் ரெண்டு இருக்கு அது அங்க பாரு, அதுக்கு அடுத்து வந்து என்னன்னா 2 இது வந்து 200 நீங்க கன்ஃபியூஸ் ஆக கூடாது. இங்க 2m னு போட்டுக்கு 20m னு போட்டுக்கு பாருங்க, இது வந்து ஓம்ஸ், இதோட கட் ஆயிருது தெரியுதா, ஒவ்வொன்றும் தனித்து கட் கொடுத்துருக்காங்களா. இது வந்து வோல்டேஜ், வோல்டேஜில் வந்து 200 மில்லி வோல்டேஜ். அதான் என்னடா ரொம்ப அந்த நீங்கள் சொன்னீங்க இந்த 0.1 0.2 எடுக்கணும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இதில் செக் பண்ணணும். 2m அது அது கேப்டலில் போட்டிருக்க முடியாது, 2 மெகா ஓம்ஸ் மட்டும் செக் பண்ணணும். வோல்டேஜ் தான் 200 மில்லி வோல்ட்டு ஒவ்வொன்று கோடு போட்டிருக்காம ஒரு தனித்தனி இண்டிவிஜுவல். இப்போ இந்த இது இருக்குல்ல இது ஆஃப், இது 2 1 அதுக்கடுத்து இதுலேருந்து இது வரைக்கும் இது பார்த்தீங்கன்னா 200 மியூ ஆம்ஸ், அதுக்கடுத்து 2 மில்லி ஆம்ஸ், 20 மில்லி ஆம்ஸ், 200 மில்லி ஆம்ஸ், 10 ஆம்பியர். இது பார்த்தீங்கன்னா ஆம்பியர் 1 ஆம்பியர் கீழே உள்ள போகிறோம் அதை செக் பண்ணுவோம், 1 ஆம்பியர் மேலே 10 ஆம்பியர் வரைக்கும் இதில் செக் பண்ணுவோம். ஆம்பியர்லாம் இது 50 ஆம்பியர் 100 ஆம்பியர்லாம் இருக்குது, அதெல்லாம் செக் பண்ண முடியாது. மேக்ஸிமம் வந்து 10 ஆம்பியர் கரண்ட் எடுக்கிறோம் செக் பண்ணுவோம்.
ரெசிஸ்டர், டையோடு, கண்டன்சர், டிரான்சிஸ்டர் மூணுமே இதுல செக் பண்ணலாம். ஆமா மூணுமே செக் பண்ணலாம். கெபாசிட்டர் இதுல செக் பண்ணலாம். இதுல செக் பண்ணிக்கலாம். வோல்டேஜுக்கு மட்டும் இது. ஆமா. அடுத்தடுத்து நான் லைவாக செக் பண்ணும்போது என்ன பண்ணுறோம் பாருங்கள். சரி, நீ வீட்டில் அங்கே செக் பண்ணுறோம்ல, செக் பண்ண போகிறேன். வோல்டேஜில் செக் பண்ணியிருக்கீங்க. இதில் பீப் சவுண்ட், பீப் சவுண்ட் வந்துச்சுன்னா ஓகே, இல்லைனா வந்து நாட் ஓகே. நான் ஷார்ட் ஆயிடுச்சுனாலும் பீப் சவுண்ட் கேட்கும். ஆமாம், ஷார்ட் ஆச்சுன்னா பீப் சவுண்ட் கேட்கும். நான் சிலது சார்ஜ் செக் பண்ணுற செக் பண்ணி போயிடும். நான் இதில் ஃபுல்லாக நம்ம லேப்டாப் செக் பண்ணும்போது நிறைய இடத்துல செக் பண்ணியிருப்பேன். ஃபுல்லாக ஷார்ட்டுக்கு அப்புறம் அந்த பீப்பு வச்சு தான் செக் பண்ணுவோம். இப்போ ஸ்டார்ட் ஆனாலும் பீப் சவுண்டு கேட்குதுன்னா அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அதான் இது இப்போ ஒன்றும் இல்லாமல் இப்போ இது இது ரெண்டையும் நார்மலாக அங்கே பாரு, சிம்பிள் கான்செப்ட் தான். இப்போ இப்படி வைக்கிற, இங்கே வைக்கிறப்ப கத்துது, சரியா? இப்போ ஏதாச்சும் ஒரு சர்க்கியூட் ஷார்ட் ஆச்சுன்னு என்னாகும்? இப்போ கரெக்டாக அதில் வோல்டேஜ் போயிருந்துச்சுன்னா பர்டிகுலர் ஓம்ஸ் காமிக்கும், 200 ஓம்ஸ், 300 ஓம்ஸ். ரெண்டு ஜாயிண்ட் ஆயிடுச்சுன்னு என்னாகும்? இது இது அந்த ஒன்று தான் ஜாயிண்ட் ஆன மாதிரி தான். இதை கட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த கம்ப்யூட்டரான ஒரு ப்ராடக்டை பார்த்துருவோமா?